டிடிஎஃப் வாசனுக்கு மேலும் 15 நாட்கள் நீதிமன்ற காவல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் ஒன்றில் நீதிபதி இனியா கருணாகர் முன்பு காணொலி மூலம் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 15 நாட்கள் நீதிமன்ற காவல் என்பது தற்பொழுது உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை தாமல் பகுதியில் விபத்து ஏற்பட்டு தனக்கு தானே காயம் ஏற்படுத்தி கொண்ட வழக்கில் பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது கடந்த 19ஆம் தேதி பாலுசெட்டி சத்திரம் போலீசார் கைது செய்யப்பட்டு அக்டோபர் 3ஆம் தேதியான இன்று வரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இன்று அந்த 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் முடிவடைந்த நிலையில் இன்று நீதிபதி இனியா கருணாகரன் முன்னிலையில் காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட டிடிஎஃப் வாசன் மீண்டும் அவருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் நீட்டிப்பு செய்து நீதிபதி இனியா கருணாகரன் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.